தமிழ்நாடு பாஜகவோட அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துல வெளியிட்டு இருக்க பதிவுல பாரத பிரதமர் அண்ணாமலை அப்படின்னு குறிப்பிடப்பட்ட நிலையில திமுகவினர் மற்றும் நெட்டிசன்கள் அதை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுவதுமே பாத யாத்திரை மேற்கொண்டிருக்காரு. சட்டமன்ற தொகுதி வாரியா மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு. கடந்த ஜூலை 28 ராமேஸ்வரத்துல துவங்கிய அண்ணாமலையோட நடைப்பயணம் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல இதுவரைக்குமே நடந்திருக்கு. அண்ணாமலையோட பாத யாத்திரை தொடர்பாக தமிழ்நாடு பாஜக அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வருது. அண்ணாமலை பாத யாத்திரையில பங்கேற்கும் புகைப்படங்கள், அண்ணாமலை பேசும் விஷயங்கள் தொடர்ச்சியா இந்த சமூக வலைதள பக்கங்கள்ல பகிரப்பட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு காலையில தமிழ்நாடு பாஜக அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துல ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருக்கு. அதுல வெறும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக காங்கிரஸ் கூட்டணியை முழுவதுவா புறக்கணிப்போ, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு கே அண்ணாமலை அவர்கள் நல்லாட்சியை 3வது முறையா தொடர செய்வோம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்ததால பரபரப்பு ஏற்பட்டது. இதை கவனிச்ச திமுகவினர் மற்றும் நெட்டிசன்கள் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னது அண்ணாமலை பிரதமரா, இந்த தகவல் மேலிடத்துக்கு தெரிஞ்சா மாநில தலைவர் பதவி போயிடும் அப்படின்னு கிண்டல் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு பாஜக இந்த பதிவை வெளியிட்டு 4 கடந்துமே இன்னும் பதிவுல திருத்தம் மேற்கொள்ளப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.